Hello viewers, welcome to Amma's Cooking. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் கிரேவி தான். எல்லாருக்குமே சிக்கன் ரெசிபிஸ்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி தான் பார்க்க போறோம். அது நம்ம சப்பாத்தி, ரைஸ், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம அதை தான் செய்ய போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் ஒரு 7-8 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு வேணால் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை 2 துண்டு வந்து பட்டை போட்டுக்கோங்க. லவங்கம் 2, அன்னாச்சி பூவில் 2 பீஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக. அப்புறம் ஒரு இலையை கொஞ்சம் சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போது நான் வந்து 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் லைட்டாக மிக்சியில் ஊட்டிக்கிட்டேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணணும். இந்த இஞ்சி பூண்டில் வந்து என்னென்னலாம் சேர்த்துக்கிறோம்னா இஞ்சி பூண்டு, மிளகு, சோம்பு, ஜீரகம், லைட்டாக ஒரே ஒரு துண்டு வந்து பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி போட்டுக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவிக்கு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு அரைச்சி போடுங்க. கூடவே 2 பச்சை மிளகாய். இப்போ நான் வந்து ஒரு 4 சின்ன தக்காளியாக 4 எடுத்திருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ்னா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தக்காளியை தனியாக இதை நல்லா அரைச்சி வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், அது பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த பேஸ்ட் நம்ம அரைச்சிருக்கோம். அந்த விழுது இஞ்சி பூண்டு விழுதுக்குள்ள மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். அப்போ தான் அந்த மசாலாஸ் கூட சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓ, தனியாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா தனியாத்தூள் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருப்போம்ல, அதை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது கரம் மசாலா 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா. நம்ம எல்லார் வீட்லேயுமே சிக்கன் மசாலா இருக்கும். அந்த சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க, ஏன்னா குழம்பு கிடையாது, நம்ம கிரேவி செய்கிறோம். ஸோ நீங்கள் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும் அந்த சிக்கன் மட்டும் நல்லா வேகிறதுக்கு. பாருங்கள், நான் ரொம்பவே கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு நல்லா வந்து சுண்டி வரணும் குழம்பு. ஸோ இப்போ மூடிடலாம். பாருங்கள், நான் வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டேன். 15-20 மினிட்ஸ் வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அது வரைக்கும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகுத்தூள், பெப்பர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அந்த சிக்கன்லாம் வெந்துருச்சு. 15 மினிட்ஸ்லேயே வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த மிளகுத்தூள் போட்டுட்டு குழம்பு இறக்கிடலாம். இப்போ மிளகுத்தூள் போட்டுட்டும் ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் வந்து மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் விட்டு நல்லா கிரேவி வரும். பாருங்கள், நான் மூடி திறந்துட்டேன். பாருங்கள், நம்ம சிக்கன் கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். சாப்பிடணும் போல் இருக்குது. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணணும், ஏன்னா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ அதை நம்ம வந்து டிஷர்ட் பண்ணிடலாம். ஸோ டேஸ்டியான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இப்போ டிஷர்ட் பண்ணியாயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப செம்மையாக இருக்குது இந்த சிக்கன் கிரேவி. ஸோ சப்பாத்திக்கு இது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குமே இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அதனால் ரொம்பவே டேஸ்டியாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.